ஆர்எஸ்எஸ் இந்திய இயக்கமா? ஆர்எஸ்எஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை நோக்கி இன்று வரை பயணிக்கிறதா? நீங்கள் சொல்வது போல் இந்தியா இந்துஸ்தானாக மாறினால் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்த பாரத நாட்டில் வாழலாமா? வேலூர் இப்ராஹிம் தொப்பியணிந்து கோவில் உள்ளே செல்கிறாரே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தற்போது இந்தியா மீட்டுள்ளதா இல்லையா? ஆர்எஸ்எஸ் இந்திய இயக்கமா? ஆர்எஸ்எஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை நோக்கி இன்று வரை பயணிக்கிறதா? ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது இந்துக்களுக்காக, இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக, தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு 1925 துவங்கப்பட்டது. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே 1923 இந்து சுயம் சேவக சங்கம் என்று இருந்தது. இந்துக்களுக்காக இந்த நாடு ஹிந்துஸ்தான் என்பதில் பரமபூஜ்யனை டாக்டர் ஜி அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இந்துக்களிடையே ஒரு தேசபக்தியை கொண்டு வந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் என்பதற்காக, இந்துக்களிடையே ஒரு தேசபக்தியை, இந்துக்களிடையே ஒரு விழிப்புணர்வை, இந்துக்களிடையே ஒரு ஒற்றுமையை, இந்துக்களிடையே ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ். இந்து மகாசபாவுடைய பொதுச் செயலாளராக இருந்த டாக்டர் ஜி வீரசாவர்கர் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்து சுயம் சேவை சங்கத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் தான் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கமாக அதை மாற்றினார்கள். 1940 பரமபூஜ்ய டாக்டர் ஜி மரணமடையக்கூடிய வகையில் வரையில் கூட இந்து மகாசபா தான் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் வழிகாட்டியாக இருந்தது. அதுதான் நிதர்சனமான உண்மை. பரமபூஜ்யனார் டாக்டர் ஜி செயலாளராக, துணைத் தலைவராக, பொதுச் செயலாளராக இந்து மகாசபாவிலே பயணித்தவர். வீர சாவர்கருடைய சிந்தனையை உள்வாங்கி அரசியலை இந்துமயமாக்குவோம், இந்துக்களை இராணுவமயமாக்குவோம் என்ற வார்த்தைக்கு மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே இந்து இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பேரமிலிட்டரி உருவாக்க வேண்டும் என்பதற்காக பரமபூஜ்யனார் டாக்டர் ஜியுடைய உன்னதமான உழைப்பு யாகம்தான் ஆர்எஸ்எஸ். அது இந்துத்துவத்திற்காக துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு, இந்துக்களுடைய பாதுகாப்பிற்காக துவங்கப்பட்ட அமைப்பு. காலம் மாற மாற, அதனுடைய விஸ்தார் வளர வளர, ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அமைப்பினுடைய கொள்கை தேசபக்தி என்ற உன்னதமான லட்சியத்தை நோக்கி அணிவகுத்து சென்றவர்கள் காந்திய சோசலிசத்தை அதையும் நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களோ என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறது. இப்பொழுது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சிந்தனையோடு செயல்படக்கூடிய அமைப்பாக இப்போதைக்கு இல்லை. அது எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய காந்திய சோசலிசம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதற்கான சில அமைப்புகளை உருவாக்கி கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் தேசபக்தி என்று சொன்னாலும் கூட, தேசபக்தி என்று சொன்னாலும் கூட அவருடைய வேலை இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையோடு அந்த காந்திய சோசலிசம், காங்கிரஸ் சிந்தனை, அந்த சிந்தனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இது இந்துஸ்தான் என்று சொன்ன பரமபூஜ்யனார் டாக்டர் ஜி வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்பொழுது தடுமாறுகிறது என்ற சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் ஓட துணை அமைப்பு வந்து இந்த ஹிஜாத்துக்கு வந்து துணை போகிறது, இது வந்து என்ன கண்ணோட்டத்தில் இருக்கு? ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பு ராஷ்டிரிய முஸ்லிம் மஞ்ச். ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனை, நான் ஆர்எஸ்எஸ் காரன், வாழ்நாள் முழுக்க சுயம் சேவகன், நான் ஒரு சாதாரண சுயம் சேவகன். நம்முடைய நோக்கமெல்லாம் இந்துத்துவ சிந்தனையை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தோம். இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அது ஆர்எஸ்எஸ் கிடைக்கும்னு சொல்லி வந்தோம்.
ஆனா சமீபத்தில் ராஷ்டிரிய முஸ்லீம் மஞ்ச் என்று ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு துணை அமைப்பு. ஆர்எஸ்எஸ்க்கு இந்த அமைப்பு தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை அமைப்பு இருக்கலாம், ஆயுதம் இருக்கலாம், சிறுபான்மை பிரிவு இருக்கலாம், சிறுபான்மை இல்லாத பிரிவு இருக்கலாம், முதியோர் பிரிவு இருக்கலாம், இளைஞர் பிரிவு, நோ ப்ராப்ளம். அது பிஜேபி அரசியல் கட்சி, எந்த அரசியல் கட்சியும் அப்படி இருக்கலாம். ஆனால் ஹிந்துத்துவ சிந்தனைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேரியக்கம், அதுல ஒரு ராஷ்டிரிய முஸ்லீம் மஞ்ச், முஸ்லீம்களை தேசத்தோடு இணைப்பது, தேசியத்தோடு இணைப்பது உயர்ந்த லட்சியம் தான். ஆனால் நாய்வார நிமிர்த்த முடியுமா? நாய்வாரை நிமிர்த்த முடியாது என்பது இவர்களுக்கு புரியல. காந்தி, எம் கே காந்தி அவர் சொல்வார், சாதாரண ஹிந்து கோழையாக இருக்கிறார், இஸ்லாமியர்கள் ரவுடிகளாக இருக்கிறார்கள், போராட்ட குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். இரண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால அவர் இஸ்லாமியத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார் காந்தி. முகமது அலி ஜின்னா சொன்னார், இந்துக்களோடு நாங்கள் ஒருபோதும் சேர்ந்து வாழ முடியாது, சேர்ந்து வாழவே முடியாது. காரணம் என்ன? ஹிந்துக்களுடைய கதாநாயகன் வீர சிவாஜி, இஸ்லாமியுடைய கதாநாயகன் அவுரங்கசீப். அவன் கதாநாயகனாக பார்க்கின்றவரை இவன் வில்லனாக பார்க்கிறான், இவன் வில்லனாக பார்க்கின்றவரை அவன் கதாநாயகனாக பார்க்கிறான். சிவாஜியும் சத்ரபதி சிவாஜியும் அவுரங்கசீப்பை ஒரு சேர உட்கார வைக்க முடியுமா? பசு புனிதம் இந்துக்களுக்கு, பசுவை வெட்டுவதுதான் எனக்கு புனிதம். இஸ்லாமியர்களுக்கு கலாச்சார ரீதியாக வித்தியாசமானவர்கள், ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா என்று ஜின்னா கேட்டார். தேச பிரிவினைக்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற போது சின்னா சொன்ன பதில், இஸ்லாமியரும் இந்துக்களும் ஒருபோதும் சேர்ந்து வாழ முடியாது என்று முடிவு செய்தவர் ஜின்னா. அதுக்காக தனி தேசம். ஆனா மகாத்மா காந்தி இந்த இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்று சேர்த்துலான்னு ஒரு ஆசை. இந்துக்களுக்கு பொதுவாக இப்படிதான் ஆசை இருக்கும். இந்துக்கள் இப்படிப்பட்டவன் தான், எப்படியாவது ஒண்ணு சேர்த்த பண்ணங்களா, அதுக்காக என்ன போடுறது, சோப்பு போடுறது, லைபாய் பிளஸ் பவுத்தல் கைத்தல் எல்லாம் போட்டு தடவுறது எப்படியாவது. இது காந்திய சிந்தனை, காங்கிரசுடைய சிந்தனை. காங்கிரஸ் தான் இந்த வேலை செய்தது. ஹெச் வி சேஷாத்ரிஜி, ஆர் எஸ் எஸ் உடைய சச்சங்க சாலக்காக இருந்தவர், ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், தேச பிரிவினையின் சோக வரலாறு என்ற புத்தகம். அந்த புத்தகத்தை பல தடவை படிச்சவனா, தேச பிரிவினைக்கு என்ன காரணம் என்று சொல்கின்ற போது இந்த காங்கிரஸ் தான் காரணமா வந்துச்சு. காங்கிரசினுடைய தாண்டா பண்ணக்கூடிய போக்கு, எல்லோரும் ஈக்வாலிட்டி, யாரும் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லைன்னு வச்சுக்கணும் ஒரு அரசியல் அமைப்பில். ஆனா இஸ்லாமியர்களை உயர்த்தி தூக்கி வைப்பதற்காக ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தவர் அந்த தேச பிரிவில் வருது. அது பெரிய கதை, நீங்களும் வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க, தேச பிரிவினையின் சோக வரலாறு. அதை நான் ஆர் எஸ் எஸ் உடைய புஸ்தகத்தில் நான் படித்தேன். அதே ஆர் எஸ் எஸ் அந்த இஸ்லாமியர்களை தாஜா பண்ணுவதற்காக இஸ்லாமியர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்பதற்காக அவங்க ஒரு அமைப்பு, ராஷ்டிரிய முஸ்லீம் மஞ்ச். முஸ்லீம்கள் எப்பவும் முஸ்லீமா தான் இருப்போம். ஹிந்து எம்மதமும் சம்மதமும் சொல்லக்கூடியவர். இந்துவுக்கு எம்மதமே சம்மதம்னு இந்து சொல்லியிருந்தானா, இந்த நாள் இதுக்கு வந்து இந்துஸ்தானா வந்திருக்கும். ஆனா இந்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லோரும் கடவுள்களே, எல்லோரும் மனிதனும் கடவுள் ஆகலாம் என்று சொல்லக்கூடிய மதம் நம்முடைய மதம். ஆனா இஸ்லாமியர் அப்படி இல்லை, அப்படி இருக்க முடியாது. அல்லாஹ் ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் இஸ்லாமியர். மாதா புதா குரு தெய்வம், இஸ்லாமியனுடைய தலை அல்லாஹ் ஒருவனைக்குத்தான் வணங்கும், வேற யாருக்கும் வணங்காது. அது அவருடைய மதம் சொல்லக்கூடியது.
அவருடைய மதம் அதை சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஒரு விடாக்கண்டனை கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறான்னு சொன்னா அது முடியுமா? ஏற்புடையதா? ராஷ்டிரிய முஸ்லிம் மஞ்ச் அதை செய்ய முயற்சி பண்ணுகிறது. இங்க ஆம்பூர்ல கலவரம் நடந்தது. அங்க ஒரு பெண் காவலர், ஒரு பெண் காவலர் இல்ல பல பெண் காவலர் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கதறிய காட்சிகள் அரங்கேறிச்சு. இந்து மகா சபா களத்துல போராடிச்சு, அவங்களை பாதுகாக்கணும்ங்கிறதுக்காக பல இடத்துல போராட்டம் நடத்தினோம். அந்த அவமானத்திற்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம், நிவாரணம் வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம். எந்த ஒரு சமூக ஆர்வலர்களாவது வந்து இவ்வளவு அநியாயம் நடக்கிறதே, ஒரு பெண் போலீஸ் என்று பார்க்காமல் அவமானப்படுத்தி விட்டார்கள், சட்டம் போட்டாரா, வா எவராவது வாயெல்லாம் பிசின் வச்சு ஒட்டிக்கிட்டு ஒரு பய வாய தொடர்ந்து பேசல. போலீஸ் என்பதற்காக அல்ல, அவள் ஒரு பெண் என்பதற்காக அவளுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? ஒரு நாயும் குரல் கொடுக்கல. ஆனா இப்போ அந்த ஜிகாப் அந்த ஆடை அணிவதில் பர்னா அணிவதில் அந்த வழக்கு சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, அந்த கோர்ட்டு போயாச்சு அந்த வழக்கு. உங்களுக்கு வீட்டுல நீ எந்த ட்ரெஸ் வேணாலும் கொடுத்துக்கோ, பந்தா அப்படி போட்டுக்கோ, இப்படி போட்டுக்கோ, பேண்ட் போட்டுக்கோ, சட்டை போட்டுக்கோ, சுடிதார் போட்டுக்கோ, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உடை உடுப்பது அவன் உரிமை. நான் எனக்கு இந்த இந்த ட்ரெஸ் தான் பிடிக்குது, தமிழருடைய கலாச்சாரம் வேஸ்ட் தான் எனக்கு பிடிக்குது, நான் வேஸ்ட் தான் உடுப்பேன். நீங்க உங்களுக்கு பேண்ட் போடுறது பிடிக்கிறது, நீங்க பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி, அது உங்களுடைய விருப்பம். நீ ஏன் பேண்ட் போடுற நான் கேட்க முடியாது, உங்களுடைய ஆசை. வாடகை அணிவது அவன் உரிமை, பர்தா அணிவது அவனுடைய உரிமைதான். ஆனா அது எங்க அணிவது? பள்ளிக்கூடத்திலே வந்து எல்லாரும் சமம். பள்ளிக்கூடத்துக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கோ அந்த கட்டுப்பாடு தான் இருக்கணும். அங்க போய் நின்றுட்டு நீ அல்லாஹு அக்பர்னா பக்கத்துல இருக்க என்ன சொல்லுவான்? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜின்னா சொல்லியிருக்கான்னு சொல்லி. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒருபோதும் பிடிக்காது, ஒருபோதும் ஒத்து போகாது, ஒருபோதும் இந்துக்களும் முஸ்லீமும் சேர்ந்து வாழ முடியாது. இது நான் சொல்லல, ஜின்னா சொன்னார். நீ அல்லாஹு அக்பர்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? ஜெய் ஸ்ரீ ராம் தான் சொல்லுவோம். ஹிந்து உணர்வோடு இருக்கக்கூடிய என்ன சொல்லுவான்? ஏற்கனவே நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், மறக்க முடியுமா என்னுடைய இழப்புகளை? இந்துக்கள் பட்ட வேதனையை அவமானத்தை மறக்க முடியுமா, மன்னிக்க முடியுமா? மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவ்வளவு அவமானம் உலக வரலாற்றுல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மானமிழந்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் சொல்றது இந்து சமுதாயம். யாரால? முஸ்லிம்களால். வாழ்க்கையில மறக்க முடியாது, மன்னிக்கவே முடியாது அவர்களை. அப்படி இருக்கும்போது அவன் அல்லாஹ் அக்பர் சொன்னா என்னுடைய நான் என்னுடைய குரல் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்வேன், வீரசிவாஜி தான் சொல்வேன். ஏன்னா பாரத் மாதாக்கு ஜெய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடியவை. என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய ஹிந்துக்களுக்கு பாரத் மாதாக்கு ஜெய் சொல்றது தவிர வேற வார்த்தை கிடையாது. அதுதான் தாரக மந்திரம். ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் எல்லோருக்கும் இங்கே மரபணு ஒன்றுன்னு சொன்னார். மகிழ்ச்சி, அவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மரபணு ஒண்ணுதான், அதனால நீங்க எல்லாம் சகோதரர். நான் வந்து சகோதரன் ஏத்துக்குவேன். இந்து எப்பவுமே இஸ்லாமிய சகோதரன் ஏத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் ஏத்துக்கலையே சார், மரபணு ஒண்ணுதான், ஆனா மனதிலே ஒண்ணு இல்லையே. மனதில மரத்துல விஷத்தெல்லாம் விதைச்சு வச்சிருக்கு. இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல சீருடையா எல்லாரும் போடணும், சீருடை போடக்கூடாதுன்னு சொன்ன பள்ளிக்கூடத்துல இதுதான் போடணும்னு சொன்னா அதான் போடணும். அதை தவிர இதுதான் போட வேண்டிய அடைபிடிச்சு அல்லாஹு அக்பர்னு சொன்னா இந்த நாட்டுக்கு தேசத்துலக செயலர் பள்ளிக்கூடத்துல குழப்பத்தை உருவாக்குறது யாரு? அந்த ஆளுக்கு மேல நடவடிக்கை எடுக்குமா? அந்த பிள்ளைங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா? ஒரு ஸ்கூல்ல வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்றது அது போடக்கூடாது, இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இது. அப்ப அடைபிடிக்கிற வேலை தானே இது. சோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படி பொறுத்துக்கிட்டு இருப்பா, எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? இதெல்லாம் 1500 வருஷத்துக்கு முன்னால வளர்ந்ததில்லை. சிவாஜி காலம், அக்பர் காலம், அவுரங்கசீப் காலம் இல்லை இது. இது இந்துத்துவத்தினுடைய எழுச்சி பெறக்கூடிய காலம். நம்ம ராமர் கோயிலை மீண்டிருக்கோம்,
ராமர் கோயிலை மீட்டு புது புதுவோட ராமர் கோயில் கட்டிட்டு இருக்கோம். அது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கட்டணுமா, ஜட்ஜ்மெண்ட்ல கட்டணுமா, செட்டில்மெண்ட்ல கட்டணுமாங்கிறது ரெண்டாம் விஷயம். இந்துக்களுடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஹிந்துக்கள் எழுந்து வரக்கூடிய நேரத்தில், ஹிந்துக்கள் வீழ்ச்சியில் இருந்து எழுந்து வரக்கூடிய நேரத்தில் போய் நீ அல்லாஹ் அக்பர்னா நான் பாரதத்தில் உட்கார்ந்து சலாம் அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு போறேன். அதெல்லாம் ரொம்ப உருவாக்கிட்டு இருக்கேன். முஸ்லீம் மஞ்ச், ராஷ்டிரிய முஸ்லீம் மஞ்ச், அதனுடைய பொறுப்பாளர் வந்து நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றது தவறுன்னு சொன்னா முட்டாள்தனமான வார்த்தை. மனதிலை பழக்க வழக்கம், கலாச்சாரம், சிந்தனை, புனிதம் என்பது இந்துக்களுக்கு வேறு, இஸ்லாமியர்களுக்கு வேறு. இந்துக்களுக்கு புனிதம் இந்துஸ்தான், இஸ்லாமியர்களுக்கு புனிதம் மெக்கா மெதீனா. எப்படி எப்படி சேர்ந்து வர முடியும், எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? பாரத் மாதாக்கு ஜெய் சொல்ல மாட்டேன் நடவடிக்கை போனோட நான் எப்படி சார் சேர்ந்து உட்கார்ந்து இருக்க முடியும்? சோ நீ அல்லாஹ்வுக்கு அக்பர்னா நான் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவேன். அது ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த ஆண் குழந்தைகளுக்கு, சிந்தனைகளுக்கு, அந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ற கோஷமிட்ட அந்த வீரமிக்க இந்து இனத்திற்கு ஒரு ராயல் சல்யூட் அகில பாரத இந்து மகாசபா. நீங்கள் சொல்வது போல் இந்தியா இந்துஸ்தானாக மாறினால் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்த பாரத நாட்டில் வாழலாமா? இந்த நாட்டில் கலவரம் இல்லாத ஒரு நாடா இந்த நாடு இருக்கும். இந்துக்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கலவரத்திற்கு காரணம் இந்துவா இருக்கிறாரா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்து கலவரம் பண்ண தெரியாது. ஹிந்து வந்து ஹிந்துவுடைய மனதிலேயே எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதிலே. முஸ்லிம்கள் பெரும்பான்மையா ஒரு இடத்துல வாழ்றாங்கல்ல, அங்க இந்துக்கள் மேல வாசிச்சுட்டு போக முடியுமா? திட்டுவளைய மசூதி பக்கத்தோட, அந்த மசூதியில தாவிக்குடி தான் பறக்குதுன்னு சொல்றாங்க, அந்த மசூதி பக்கத்தோட ஒரு ஆய் சுத்தி ஊர்வல இடத்துல எவ்வளவு போலீஸ் பண்ண நடத்த வேண்டியிருக்கு? அதே இது அவங்க இருக்க ஏரியாவில் இப்போ மணவாளக்குறிச்சி பகுதி இருக்கு, அங்கே கொடி ஊர்வலம் நடத்துகிறாங்க. இந்துக்கள் தெருவழியாக கொடி கொண்டுட்டு போகிறாங்க, யாராவது சத்தம் பண்ணுறாங்க, அவங்க ஊர்வலம் அவங்க நடத்துகிறாங்க. இங்கே சந்தன கூட்டு திருவிழா நடத்துகிறாங்க, அங்கே போய் ரொம்ப என்ன செய்கிறான், சாமி கூப்பிட்டு வரான், உப்புதலம் வாங்கிட்டு வரான். மற்றவர்களுடைய வழிபாடுகள்லாம் இந்து என்ன செய்யறதில்லை, மற்றவர்களுடைய உரிமையில இந்துக்கள் தலையிடல. நீ வா சாமியை கூப்பிட்டுக்கோ, என்ன கும்பிடவுன்னு சொல்லக்கூடியவனா இந்து. சோ ஹிந்துஸ்தான் மலர்கின்ற போது, ஹிந்துஸ்தானா உருவாகின்ற போது இங்க எல்லாரும் என்ன செய்யலாம், அமைதியா வாழலாம். இங்க வந்து அவன் சாமியை அவன் கும்பிட்டுட்டு அவனுடைய அவன் கலாச்சாரத்தை அவன் பண்ணிட்டு சிறப்பா இருக்கலாம். இந்துஸ்தான் என்றால் அதற்கு பேர் மதசார்பற்ற நாடு. ஹிந்துஸ்தான் என்றால் அதற்கு பேர் மதசார்பற்ற நாடு. முஸ்லீம் இஸ்லாமிய நாடு என்று சொன்னால் அங்க மதசார்பற்ற தன்மையே கிடையாது, இந்துக்கள் வாழ முடியாது. உதாரணமா பாகிஸ்தானத்தில் இந்துக்கள் வாழ முடியும், ஒரு கோவில்ல நிகழ்ச்சி நடத்த முடியும், பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு போக முடியும், நத்திங். ஆனா ஹிந்துஸ்தானத்துல ஹிந்துக்கள் வாழக்கூடிய பூமியில இதெல்லாம் சிறப்பா நடக்கும். சர்ச்சார்த்தாலும் சரி, நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேற்கு பக்கத்தில் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. அங்கே சபரிமலைக்கு ஒரு 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 ஒரே ஒரு ஒரு வீட்டுக்காரன் ஐயப்ப கோயில் மாற போட்டான், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது, பொத்திட்டு உட்காந்துருக்கணும். அவன் வீட்டில் ரேடியோ பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இவரும் ஏதோ பிரசாதம் கும்பிட்றான். ஆனால் இந்துக்கள் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருந்துக்கு தான் கிறிஸ்தவம் இருக்கான். ஆனால் ஒரு பயனுக்கும் பிரச்சனை கிடையாது. கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவான், ஸ்டார் தொங்க போடுவான், அவன் வீட்டுக்குள்ள அவன் பொத்திக்கிட்டு இருப்பான். சோ ஹிந்துக்கள் ஹிந்துஸ்தானாக மலர்ந்தால் அவாவ வேலைய அவாவை செய்வான். மதமாற்றம் நடக்காது, மத பயங்கரவாதம் என்ற வார்த்தையே இருக்காது,
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சண்டே இருக்காது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும், எல்லாருக்கும் சமமான ஒரு சட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஹிந்துஸ்தான் என்று அறிவிக்கப்படுகின்ற போது இருக்கும். இப்போதும் இந்த நாடு ஹிந்துஸ்தான் தான். வேலூர் இப்ராஹிம் தொப்பி அணிந்து கோவில் உள்ளே செல்கிறாரே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்னுடைய சிந்தனை, ஒரு இஸ்லாமியன் இந்து கோவிலுக்கு வாரான்னா நல்லது. ஏன் சொன்னா இஸ்லாமியனுக்கு உருவ வழிபாடே கிடையாது. அவன் உருவ வழிபாடுக்கு மேல நம்பிக்கை வைத்து நம்ம கோயிலுக்கு வரான்னா அவனை என்ன செய்யணும்? வரவேற்கும். அப்ப அவன் இஸ்லாமியத்திலிருந்து தழுவுறான், இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து விட்டு கொஞ்சம் நம்ம சாமிக்கு மேல ஒரு ஆர்வம் வர. அது உண்மைதானா? அதை பரிசோதிப்பது எப்படி? உண்மையிலேயே அவன் கோயிலுக்கு மேல இருக்கிற நம்பிக்கையில வரானா, வேலூர் இப்ராஹிம் நடிக்கிறதுக்காக வரானா? என்ன பொறுத்தளவுல கோயிலுக்கு இஸ்லாமியம் வர்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அங்க பிற மதத்தவரெல்லாம் வழிபடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க நம்முடைய மார்க்கத்துல, அதெல்லாம் உண்மைதான். ஆனா நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, இந்த கோவிலுடைய நெறிமுறையை, கோவிலுடைய வழிகாட்டுதலை, கோவிலுடைய நம்பிக்கையை சிதைக்காத வண்ணம் கோவிலுக்கு வந்தால் பாராட்டுக்கு. கடவுளை பத்மநாபபுரம் நம்முடைய திருச்சூர்ல, அதே மாதிரி நம்ம குருவாயூர்ல அந்த கோயில வந்ததுல அதை பற்றி பேசுறாங்க. மாற்று மதத்தவர்கள் வந்தாங்க, ஜேசுதாசை உள்ளே ஏற்கவில்லையே. ஆமா, குருவாயூர்ல ராஜீவ்காந்தியை கூட உள்ள ஏத்துக்கல. ராஜீவ்காந்தி கன்வெர்ட்டட் கிறிஸ்டின், உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. வரணும், வரலாம். எப்படி? நான் இந்த குருவாயூரப்பனை மனதார நேசிக்கிறேன், குருவாயூரப்பனை நான் வணங்குகிறேன், நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு எங்க உள்ள கோயிலுக்கு வரல. கோயிலுக்கு வந்து பர்ரா போட்டுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு நான் வந்து இந்த பாவடை அங்கி போட்டுக்கிட்டு தான் வருவேன்னா, அதுக்கான ஏற்பாடே கிடையாது. பிஜேபி காரன் செய்யறது முட்டாள் தரம். பிஜேபி வேலூர் இப்ராஹிம கோவில் கோவிலா கூட்டிட்டு வந்து இந்துக்களுடைய கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்துகிறது. முஸ்லீமா உள்ள வரலாம், ஆனா புல்லா வச்சுட்டு உள்ள வரக்கூடாது. இப்போ கஞ்சி குடிக்க நோன்பு கஞ்சி ஜெயலலிதா அம்மையார் போறாங்க, பரிதா போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு தலையில துண்டை போட்டுட்டு என்னமோ என்னையோன்னு அப்படியே வந்து கஞ்சி குடிச்சுட்டு வந்தாங்க. கருணாநிதி போனார், விஜயகாந்த் போனார், எல்லாரும் என்ன செய்தாங்க, எல்லாத்துக்கும் தலையில என்ன வச்சு விட்டான், புல்லா வச்சான். பிஜேபியுடைய அந்த ஆளுக்கு பேர் என்ன, ராஜ்நாத் சிங், அவரும் போனார், அவருக்கு ஒரு புல்லா வச்சான், கஞ்சி குடிச்சிருந்தார். அந்த கஞ்சி அவன் துப்பி தரக்கூடிய கஞ்சி இவர்களுக்கெல்லாம் இனிப்பு, பயங்கர சந்தோஷம். அவன் துவா பண்ணிட்டான்னு சொல்லி அவர் குடிச்சிருந்தார். அது இஸ்லாமியனுடைய மத பழக்கம். சோ அங்க போனா நீ செய்யணும். இந்து கோயிலுக்கு வரும்போது நீ என்ன செய்யணும், மத பழக்கத்துல தூக்கி தூர வச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு என்ன வழிமுறையோ அதை வச்சுக்கணும். இது இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் தொப்பி வச்சுட்டு கோயில் வந்து சாமி கும்பிட்டு நிக்கிறாரு, அதுக்கு மாலை போடுறது, அதுக்கு பொட்டடிக்கிறது, கும்பாளம் போடுறது, இதெல்லாம் பிஜேபி நோக்கையா? இதோட பிஜேபி தாமரை நல்ல குளத்துல வளரக்கூடிய வளரக்கூடிய பூ, இது சாக்கடையில இருக்கக்கூடிய பூ மாதிரி ஆகி போச்சு. பிஜேபி கேவலமாக இந்துக்களை பிஜேபி இப்படிலாம் அவமானப்படுத்த கூடாது. இது இந்துக்களை அவமானப்படுத்த செயலாக இந்து மகாசபா கருதுகிறது. வேலூர் இப்ராஹிம் வந்தவன தொப்பியை கலத்தி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரெண்டாவது வெளியே போகும்போது தொப்பியை வச்சுட்டு நினைச்சான். இப்ப நம்ம ஊர்ல ஒரு ஐயா கோவில் இருக்கு, வைகுண்டபதி கோயில், இங்க வந்தா எல்லாரும் என்ன செய்யணும், சட்டையை வச்சுட்டு துண்டு இருந்தா தலையில கட்டிட்டு இல்ல சும்மா போய் சாமி கும்பிட்டு வரணும். இது இங்க உள்ள பழக்கம். இங்க கூட சந்திரன் குங்குமம் அணிபவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டுருக்கோம். அது அது வந்து கோயிலுடைய வழக்கம். அங்கெல்லாம் போற நாம தான் போடணும். அந்த கோயிலுடைய வழக்கம் நான் வளர்ந்து வழக்கத்துக்கு மாறா தொப்பி வச்சுக்கிட்டு குல்லா போட்டுலாம் வந்து உட்கார்ந்துருவாங்கன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோ இத
கொண்டு இருக்காது. இந்து கோவில்களை அவமானப்படுத்துகிறது பிஜேபி. வேறு ஒரு இப்ராஹிமுடைய தொப்பியை வைத்துக் கொண்டு அவர் கோவிலுக்கு வருவதால் என்று இந்து மகா சபா பிஜேபியின் மீது, இப்ராஹிம் மீது நான் குற்றம் சாட்ட மாட்டேன். அந்த ஆள் எங்க கூப்பிட்டாலும் போறாரு, ஏன்னா அவர் எங்க கூப்பிட்டாலும் போறாரு. ஆனால் அதை கூட்டிட்டு போட பிஜேபி, பிஜேபி இருக்கவன் நல்ல இந்து, நல்லா தெரியாம முச்சிக்கிறான், குங்குமம் முச்சிக்கிறான், அவன் போய் தொப்பி வச்சுட்டு கோயில கூட்டு போனா என்ன சார் அர்த்தம் இது? இது ஏற்புடையதா? இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. பிஜேபி தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்து மகா சபா நினைக்கிறது. காசியை தற்போது இந்தியா மீட்டு உள்ளதா இல்லையா? காசியை மீட்டுள்ளதுன்னு சொன்னா அது காசியில நம்ம நினைக்கிறது வேற, அங்க இப்ப நடந்தது வேற. ஆனா இது வந்து ஒரு ராஜ தந்திரம். அயோத்தியில மசூதியை உடைச்சோம், மசூதியை உடைச்சிட்டு இதில் புதுசாக பெரிய கோயில் கட்டிடும், இது நமக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியான செய்தி. பொதுவாக தாமலிங்க நாடார் ஐயா இந்து முன்னணியில் இருந்த பெரியவர், அவர் சொல்கின்ற போது சொல்வார், ஒரு கோடு இருக்கு, அந்த கோட்டை தொடாமல் சின்ன கோடாக்கணும்னா என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்பார். தொடாமல் சின்ன கோடாக்கணும்னா என்ன செய்யணும்? பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும், போட்டால் இந்த கோடு சின்ன கோடாகும். மோடி அயோத்தியில் அதெல்லாம் செய்தார். அயோத்தியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம், வாரணாசியில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் கையகப்படுத்தி மிக பெரிய அளவில் ஒரு பிரமாண்டமான சூழ்நிலையை உருவாக்கினார். இப்போ மசூதி என்பது என்ன ஆயிடுச்சு? சின்ன பொருள் ஆயிடுச்சு. காசி என்பது மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி உள்ள இடமாயிடுச்சு. ஆனாலும் அவமானம், அவமானத்தினுடைய எச்சம், அவமானத்தினுடைய அறிகுறி, இந்துக்கள் தோற்று போதார்கள் என்ற செய்தியை தாங்கி நிற்கிறது காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மசூதி. மசூதியை தொடவில்லை, மசூதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் வாங்கி காசி விஸ்வநாதருக்காக அதை ஒரு ஒரு சுற்றுலா தலமாக விரிவடைய செய்து அதற்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. மசூதி இப்பொழுது பார்ப்பதற்கு சிறிதாகிவிட்டது, விஸ்வநாதர் கோயில் பெருசாகி விட்டது. மசூதிக்காக விஸ்வநாதர் இல்லை, விஸ்வநாதருடைய நிழலிலே மசூதி இருப்பது போன்ற காட்சிதான் இப்பொழுது அங்கே காசியிலே தென்படுகிறது. இது வெற்றியா தோல்வியா என்றால் சமநிலையில் இருக்கிறது. வெற்றி என்பது எப்பொழுது இந்துக்களுடைய மானம் தரைதூக்கப்படுகிறதோ, அவமானம் துடைக்கப்படுகிறதோ, அந்த மசூதி அப்புறப்படுத்தப்படுகிறதோ, அப்போதுதான் இந்துக்களுக்கு பரிபூர்ண வெற்றி.